வணக்கம் பலியோ ஓபோஸ் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு 2 in 1 ரெசிபி நான் வெஜிடேரியன்ல பண்ண போறோம் அதற்கு பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் 1/2 டேபிள்ஸ்பூன் 1/2 டேபிள்ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் நான் போட்டுக்கேன் போட்டுட்டு அதை பாட்டம்ல இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கேன் डिवाइडर उंगे प्रेशर बेकरोड वो अभी ना रे पड़ा रेडा डिवेड पड़े नाम वो मूणा पड़े नाना पड़े इप्ली मूण पक ग क्या रे पड़ा इप्ली निकेन पड़पो अब पाती प्रा एरा सिंपला और एरा ஈரல் தொக்கு பண்ணப்றேன் ஆட்டு ஈரல் தொக்கு இறால் தொக்கு சோ பாருங்க நான் இறால் 1/2 கிலோ இது வந்து உரிச்சதுக்கு அப்புறம் உள்ள வெயிட் 1/2 கிலோ இது நான் வந்து ஒரு பக்கம் இப்படி போடுறேன் ஈரல் ஆட்டு ஈரல் 300 ग्राम नहीं 1/2 किलो वरिक धारा पड़ला ना इनकेरल इनके कुछ कड़चिद उड़ीन कामिकण और 300 ग्राम पटे सो इत पकरल अंद पकरल इराल ईरल तक सो आज यूशल नाम पड़ रहा अब मंजल और कल ते இறாலுக்கும் 1 பிஞ்ச் கால் தேக்கரடியில் பாதி ஈரலுக்கும் மஞ்சள் தூள் போட்டுறேன் மிளகாய் தூள் இறாலுக்கு 1/2 தேக்கரண்டி போடுறேன் ஈரலுக்கு ஒரே ஒரு தேக்கரண்டி போடுறேன் எனக்கு காரம் கொஞ்சம் நல்லா இருந்தா தான் எப்பயுமே பிடிக்கும் உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா நீங்க காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காரம் கூட வேணும்னா நீங்க கூட போட்டுக்கலாம் காரம் என்பது வந்து உங்களுடைய சாய்ஸ் உப்பு ஈரலுக்கு ஜஸ்ட் கால் தேக்கரண்டில பாதி மட்டும் போடுங்க இறாலுக்கு கால் தேக்கரண்டி நான் போட்டுர்க்கேன் தேவை அப்படினா அதுக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது இறாலுக்கு 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போட்டுருக்கேன் ஈரலுக்கு ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுது போடுறேன் வெங்காய வதக்கல் நம்ம ஆல்ரெடி எப்படி வெங்காய வதக்கல் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு இந்த ஓபோஸ் நம்மளுடைய சேனல்ல நிறைய இருக்கும் சோ ஒரு இறாலுக்கு கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் வெங்காய வதக்கல் போடுறேன் ஈரலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெங்காய வதக்கல் இந்த மாதிரி மேல மசாலா போடுறது எல்லாமே நீங்க மேல போடுங்க அடியில படாம போடுங்க அடியில போட்டா கருகல் வாசம் வரும் அடுத்து தேங்காய் சிசிசி பேஸ்ட் சிசிசி பேஸ்ட் என்னன்னா நதிங் பட் தேங்காய் சோம்பு பச்சை மிளகாய் போட்டு அரைச்ச பேஸ்ட் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அதற்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் மசாலா நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் இறாலுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் சோ நான் 2 டேபிள் ஸ்பூன் சிசிசி பேஸ்டும் இங்க ஈரலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சிசிசி பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன் சோ தேங்காய்க்கு ஒரு அரை முடி தேங்காய் எடுக்கறீங்க அப்படினா ஒரு 3 பச்சை மிளகாய் रे मूणु तेकरि सोब ना अरेचिको तनिया अरेकाम इतमी तक अरेचिको सो इंबी ईटम्स एलिए प्रेशर बेकर गैस कट सरिया सरिया मूड़ें सरिया मूड़ा सैडलो ओटलो प्रशर लीक आगे अब मनस वो विसिल स्टैंडर्डाइज्ड हीट ना इत ग पड़े इंडक्शन पड़ा सी गैस पड़ा सी स्टैंडर्डाइज्ड हीट
என்ன செட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஸ்டாண்டர்டைஸ்ட் ஹீட்ல ஆன் பண்ணிட்டு சரியா 5 நிமிடம் பாருங்க நான் 5 நிமிடம் வச்சிருக்கேன் 5 நிமிடம் வைங்க 5வது நிமிடம் அடுத்த process பார்க்கலாம் 5 நிமிடம் வச்சிருந்தோம் சரியா 5 நிமிடம் ஆயிடுச்சு அலாரம் அடிக்குது இப்போ நான் গ্যাস ஆஃப் பண்ணிட்டேன் நீ இன்டக்ஷன்ல வச்சிருந்தாலும் சரி গ্যাস வச்சிருந்தாலும் சரி 5 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பிரஷர் செட்டில் ஆகிறதுக்கு அலோ பண்ணுங்க பிரஷர் ரிலீஸ் பண்ண வேண்டாம் ஒரு 5 மினிட்ஸ் நல்ல பிரஷர் செட்டில் ஆகட்டும் பிரஷர் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த process பார்க்கலாம் பாருங்க பிரஷர் செட்டில் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம் ஒரு அருமையான இறால் தொக்குக்கும் ஈரல் தொக்குக்கும் உண்டான பதம் ரெடியாயிருக்கு கீழ அந்த ஜூஸ் இருக்கு அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க ஃபர்ஸ்ட் இறால் தொக்குக்கு நம்ம அந்த மசாலாவோட சேர்த்து பரட்டிடுவோம் அதே மாதிரி ஈரலுக்கும் மசாலாவோட சேர்த்து பரட்டிடலாம் தேவையான அளவுக்கு மசாலா மட்டும் எடுத்து நம்ம இதில் சேர்த்துடலாம் நல்லா பரட்டிட்டீங்கன்னா அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் எந்த பக்கம் மசாலா அதிகமாக வேணுமோ எந்த பக்கம் ஓரளவு ஃப்ரையாக வேணுமோ அதை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதில் கருவேப்பிலை கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ரெண்டு பக்கமாக போட்டுடுறோம் நெய் ஒரு டீஸ்பூன் இதுக்கு ஒரு டீஸ்பூன் ஈரலுக்கு ஒரு டீஸ்பூன் இறாலுக்கு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறோம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் மிக்ஸ் பண்ணிட்டு பிளேட்டில் மாற்றிடலாம் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் நான் அதை மாற்றி காமிக்கிறேன் ஈரலை வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஒரு போட்டிருக்கேன் ஒரு கால் தேக்கரண்டி மிளகுத்தூள் போட்டிருக்கேன் போட்டு நல்லா இப்போ அது மாதிரி பரட்டிடுறேன் உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த லெவலில் உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய ஈரல் தொக்கு தயாராக இருக்குது குக்காயிருக்குமா அப்படின்ற சந்தேகம்லாம் வேணாம் பாருங்கள் அழகாக குக்காயிருக்கும் நீங்கள் அப்படி கட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் 5 மினிட்ஸ் தான் நல்லா குக்காயிருக்கும் ஸோ இது ஈரல் தொக்கு அடுத்தது இறால் தொக்குக்கு நம்ம அப்படியே டிவைடரை வெளியில் எடுத்துகிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு நம்ம நல்ல காரம் போட்டிருக்கோம் அதனால் காரம் நல்லாயிருக்கும் இதையும் நீங்கள் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காரம் இம்ப்ரூவ் பண்ணிச்சிங்கன்னா மிளகுத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம் ஸோ இது இறால் தொக்கு இறால் தொக்கும் தயார் ஈரல் தொக்கும் தயார் ஸோ 2-in-1 ரெசிபி நம்ம பண்ணிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி